பொறுமையா பொறுமையா. நாடுபட்டு உழைக்கக்கூடிய விவசாயிகளை வஞ்சித்திருக்கிறது, விவசாய தொழிலாளிகளை வஞ்சித்திருக்கிறது. ஒரு பக்கம் ஏழை நடுத்தர மக்களை வம்பிட்டு விட்டு பெரிய பெரிய அம்பானி அதானி கொண்டிருக்கிற கார்பரேட் முதலாளிகளுக்கு வரிச்சலுகை வழங்கக்கூடிய ஒரு நாசகரமான நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மோடி அரசு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த பட்ஜெட்டின் மூலம் இந்திய நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். வேலையில்லாத தென்னாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கிற இளைகளுக்கு வேலை கிடைக்காது. மத்திய அரசு நிறுவனங்களிலே காலியாக இருக்கக்கூடிய பல லட்சம் இடங்களை காலி செய்வதற்கு கூட இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. எனவே இப்படிப்பட்ட நாசகர பட்ஜெட்டை கண்டித்து முதல் கட்டமாக இடதுசாரி கட்சிகளின் சார்பிலே மாபெரும் அறியல் போராட்டம் நடைபெறுகிறது. தொடர்ந்து இடதுசாரி கட்சிகள் மோடி அரசாங்கத்தின் நாசகர பொருளாதார கொள்கையை எதிர்த்து மாபெரும் மகத்தான போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த நிதிநிலை அறிக்கையை கண்டித்து அறிக்கை விட்டது மட்டுமல்லாமல் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்திருக்கிற அந்த நடவடிக்கையும், அதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் புறக்கணித்திருக்கிற நடவடிக்கையும் இடதுசாரி கட்சிகளின் சார்பிலே நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம்.